ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ராகேஷ் குமார் நடராஜன். நம்ம இப்போ எங்கே பயணிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கும் ஸ்ரீலங்காவில் ஆட்டன் பிளேன் நேஷனல் பார்க் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் ஸ்டே டியூன் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ் டூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயணத்தில் நானும் ரிமலும் தான் பயணிக்கிறோம். எங்களோட பயணத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நியூ வேரா இலியா அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இதுக்கான ஆக்சசபிலிட்டி. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது நியூ வேரா ஏரியாவிலேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கே நீங்கள் அங்கேருந்து உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஹார்ட்லி 2 hours ஆகும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு ஆட்டன் பிளேன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 kilometers நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஷூ வேர் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சசரிஸ் அதர் தென் தேட், உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஸ்டிக் ஊன்ற மாதிரி ஹைக்கிங் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஹில்ஸு, ஸ்லோவாக மவுண்டன் ஹைக் அந்த மாதிரி போகிற மாதிரி பல நிலைகள் வரும். அதனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் என்ட்ரி செக்ஷன். இங்கேருந்து தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் பிளெயின்ஸு, சின்ன சின்ன மவுண்டன் வேலீஸ் மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 திக் ஃபாரஸ்ட் ஆகும். அப்படி நீங்கள் க்ளவுட் செக்ஷன் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நிறைய சாம்பார் டியர் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல வந்து அதை வாஷ் பண்ணலாம். நான் அப்போது ஒரு செக்ஷனில் வந்து சாம்பார் டியர் நிறைய கூட்டமாக இருந்தது. நான் அதை எடுக்கிறதுக்காக இறங்கி ஓடினேன். நீங்கள் இந்த ஷார்ட்டில் கொஞ்சம் ஷேக்கினஸ் பார்க்கலாம். ஏன்னா நான் இறங்கி ஓடி எடுக்க மாதிரி இருந்தது. பின்னாடி அந்த மவுண்டன் வியூக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் அப்படியே இன்னும் மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து வேர்ல்டு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து போகலாம். அதனால் நீங்கள் மேக் ஷுர் உங்களோட இதை வந்து நடுவில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் சீக்கிரமாக நடந்து போயிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே க்ளவுட் அண்ட் மிஸ்ட் இல்லாமல் வேர்ல்டு எண்ட் பாயிண்ட் வியூவை வந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டு ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள இடத்த வந்து ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திரிகள் போட்டால், இன்னொன்று வந்து தொட்டப்பலா அப்படின்ற ரெண்டு மவுண்டனை தழுவி தான் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டியூ லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பிளெயின்ஸாக இருக்கும், அதர் பக்கம் பார்த்திங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மவுண்டன்ஸ் ஆன் த சென்ட்ரல் ஹைலேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவும் நீங்கள் இதிலேருந்து வியூ பண்ணலாம். இந்த ஃபாரஸ்ட்டு வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து வேர்ல்டு எண்ட் பாயிண்ட்டோட ஃபைனல் செக்ஷன். அந்த இடத்துல தான் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டாப் வியூவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்க ஃபுல் வியூவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வந்து ஃபுல்லாகவே க்ளவுட் அண்ட் மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், அதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அண்ட் மிஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ கோல்ட் ஜோன்லேருந்து ஹாட் ஜோனுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா க்ளவுட் வந்து அப்படியே வந்து மழையாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நாங்கள் அந்த இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லக்கினே சொல்லணும். நான் நிற்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூறல் விழுந்து மலையில் நனைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அங்கே இருக்க மிஸ்ட் எல்லாமே வந்து ஹாட் ஜோனுக்கு வரும்போது அப்படியே வந்து மழையாக வந்தது. எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்மைரிங்காக இருந்ததுன்னே சொல்லணும். ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த வியூவை பார்த்ததில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே நீங்கள் ஒன்று கொஞ்சம் தூரம் ஹைக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கர் ஃபால் பார்க்கலாம். அது போகிற வழியில் இருக்கக்கூடிய ஸ்பாட் தான் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி பேக்கர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அங்கே போய் ஃபால்ஸை பார்த்தோன்னே என்னால் டெம்டேஷன் அடக்க முடியல. நான் போய் குளிக்க இறங்கிட்டேன். அண்ட் ஃபால்ஸில் வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்ததுதான் சொல்லணும். ரிமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா இது 20 meters ஹைட்டு தான். இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ஸ் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், அதோட ஸ்பீஷஸ்க்கு பயங்கரமான சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 nadigalumே வந்து இதில் இணையும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா பேக்கர்ஸ் ஃபால்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்துலேயே வந்து 3 falls இருக்கும், பம்பரக்கண்டம், பேக்கர்ஸ், ராவணன் ஃபால்ஸ். ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் பேர் வித் மீ. நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா ஆட்டன் பிளேன்ஸ் வந்து மிக முக்கியமான லொக்கேஷனாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ், கேட்ச் யூ இன் சம் அதர் வீடியோ. ராகேஷ் குமார் நடராஜன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. சியர்ஸ் காய்ஸ்.